ஏனா ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் இந்தியால இந்த மெசபடோபியா இருக்குல அது என்ற பெயர் கீழ் கண்ட எந்த நாட்டின் பழைய பெயர் மெசபடோமியா என்ற பெயர் கீழ் கண்ட எந்த நாட்டினுடைய பழைய பெயர்னா ஈராக் ஓகேவா சிந்து நாகரிகத்துக்கு மெசபடோமியாவுக்கு என்ன லிங்க் இருக்கு சிந்துவை விட தொன்மையானது எத்தனை வருஷம் ஐ திங்க் 7000 நினைக்கிறேன் 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடுத்து முகலாய வம்சத்தின் முதல் அரசர் பாபர் ஆட்சி செய்த காலம் 1526 to 1530 நெக்ஸ்ட் எந்த அரசர் எனக்கு அந்த டைம்லைன் சொல்லுங்க அவுரங்கசீப் வரையும் பாபருக்கு அப்புறம் யாரு சொல்லுங்க அப்படியே முகல் சார் ரிவிஷன் பண்ணிடலாம் ஹிமாயின் இயர் இயர் 1532 பாபர் 1526 to 1530 அப்புறம் ஹிமாயினோடது 1530 to 1540 இடையில ஷெர்ஷா சூரி வந்துருவார் அதுக்கப்புறம் 1555 to 1556 1555 to 1556 வரை இருப்பார் ஹிமாயினுக்கு அப்புறம் அக்பருடைய இயர் 1556 to 1605 ஓகேவா 1556 to 1605 அக்பருக்கு அப்புறம் அக்பருடைய பையன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் எத்தனை வருஷம் 1606 to 1627 ஓகே ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜஹானோட இயர் 1627 சொல்லுங்கள் 27 58 ஷாஜஹானுக்கு அப்புறம் ஔரங்கசீப் எது வரையும் 1707 வரையும் இடைக்காலமே அந்த 1707 ஔரங்கசீப் வரையும் தான் வந்துட்டு பேசப்படும் அடுத்து புனித வில்லியம் கோட்டை உள்ள இடம் பின்னாடி இன்னொரு கொஸ்டின் வரும் ஜார்ஜ் கோட்டை ஆ அப்புறம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் லோகமான்ய திலகர் திலகர் எந்த ஊர் திலகருக்கு வேற என்னென்ன பேர் இருக்கு கேசரினா லைன் தான் அதுவும் இல்லாமல் இப்போ சுயராஜ்யம்ங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்னது ஃபஸ்ட்டுனா இப்போ நம்ம படித்தோம் இல்லையா தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தில் இருக்க தயானந்த சரஸ்வதி சுயராஜ்யம்னு சொல்லியிருப்பாரு அந்த தயானந்த ஆரிய சமாஜத்தில் உறுப்பினர்களாக திலகர்லாம் இருப்பார் சரியா அந்த கருத்து தான் அப்படி வந்திருக்கும் அப்புறம் நம்ம வந்தே மாதரம் என்று முதல்ல முழங்கியவர் எந்த நாவலில் ஆனந்த மடங்கிறது ஒரு வங்காள நாவல் அதில் என்ன ஃபாண்ட்டில் எழுதியிருப்பாங்கன்னா சான்ஸ்கிரிட் ஓகேவா சான்ஸ்கிரிட் மொழியில் எழுதியிருப்பார் அது ஒரு வங்காள நாவல் வந்தே மாதரம் என்றது பக்கின் சந்திர சாட்டர்ஜி அப்புறம் சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜென்ரல் இந்தியாவில் இருக்கிறவர்கள முதலும் கடைசியும் கவர்னர் ஜென்ரல் ராஜாஜி மவுண்ட் பேட்டன் எந்த வருஷம் வந்தார் இந்தியாவுக்கு 1946 யார் போன பிறகு வந்தார் சிம்லா மாநாடை யார் ஏற்படுத்தினார் சிம்லா கான்ஃபரன்ஸ்லாம் வேவல் பிரபு அங்காடி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்திய டெல்லி சுல்தான் அலாவுதீன் குல்ஜி சரி துக்ளக் பற்றி ஒன்று சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ துக்ளக் பற்றி என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் ஆ கரெக்டு தான் டெல்லியிலேருந்து தௌலதாபாத் அதுக்கப்புறம் திருப்பி தௌலதாபாத்லேருந்து டெல்லிக்கே மாற்றிடுவார் தான் முகமது பின் துக்ளக் சிக்கந்தர் லோடிங்கிறவர் என்ன பண்ணுவார் கடைசி லோடியில் கடைசி இது வருவார் அப்புறம் கெடுபிடி போர் எனும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் கோல்டு வார் யார் பார்த்து வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதா பெர்னார்ட் பரூச் அப்புறம் நம்ம ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் 789 ஓகேவா 7-8-9 வரும் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ரஷ்ய புரட்சி அப்போ டக்குன்னு 1917 ஓகேவா 1917 ரஷ்ய புரட்சி ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து 1789 ஓகேவா சுதந்திர சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் என்ன கண்டுபிடித்ததுனால மனிதர்களின் மனப்பாங்கு குறிப்பிடத்தக்க அளவு மாறலாயிற்று ஆன்சர் சரி சிந்துவெளி மக்களுக்கு எது தெரியாது இரும்பு தெரியாது இன்னொரு என்ன விலங்கு தெரியாது இரும்பும் இரும்பினுடைய பயனும் தெரியாது குதிரையும் தெரியாது இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இரும்பு மனிதர்களினுடைய மனப்பாங்கு குறிப்பிடத்தக்க அளவு பாரலாயிட்டு வந்து இரும்பு கண்டுபிடித்ததால் ஃபஸ்ட்டு மனிதன் அறிந்த உலோகம் செம்பு காப்பர் ஓகேவா சிந்துவெளி காலம் எந்த காலம்னு சொல்கிறாங்க பிரான்ஸ் ஏஜ் வெண்கல காலம் சரிங்களா இந்தியாவில் பிரெஞ்சு குடியேற்றங்களுக்கு தலைமையிடமாக திகழ்ந்தது பாண்டிச்சேரி தான் நிறைய பேர் நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்தே அடைக்கலத்துக்கு எங்கே போவாங்க பாண்டிச்சேரியில் போயிட்டு ஒரு ஆசிரமத்தை நிறுவிட்டு உயிர் திறந்தது யார் நம்ம ஐஎன்எம்ல கோஷ் என்ன கோஷ் அரவிந்த கோஷ் ராஜ்பிகாரி கோஷ்ங்கிறவர் யார் சூரத் ஸ்பிளிட் அப்போ யார் தலைவர் சூரத் பிளவு 1907
1906 வந்து கல்கத்தால தாதாபாய் நவ்ரோஜி இருப்பார். ஓகேவா? 1907 தான் சூரத் பிளவு. வங்க பிரிவினை எந்த இயர்? வங்கம் மறு இணைவு யாரோ அப்போ வைஸ்ராய், வங்கம் இணைவப்போ, இணைவப்போ இரண்டாம் ஹார்டன்ஸ் பிரபு. ஓகேவா? பிரிவப்போ கர்சன், இணைவப்போ ஹார்டன்ஸ். துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். துணைப்படை திட்டம்னா என்ன? வெல்லஸ்லி பிரபு. இப்ப வாரிசிழப்பு கொள்கையை யார் இது பண்ணது? டல்ஹௌசி. துணைப்படை திட்டம் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஆளுங்களை இறக்கி போட்டு தள்ளிடுவாங்க. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1878 என்ன? யார் அப்போ வைஸ்ராய் இருப்பா? அது மட்டும் சொல்லிடுங்க. 1882 யார் வைஸ்ராய்? ரிப்பன் எங்கன் அப்பன், ரிப்பன் பிரபு. 1882-1884 யார்? ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபுவை தான் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் 84 போயிடுவாங்க. ரிப்பன் எங்கள் அப்பன்னு சொல்லுவாங்க. தல சுயாட்சியின் தந்தை ரிப்பன் பிரபு. ஓகேவா? அந்த பல்கலைக்கழக சட்டம்னு கொண்டு வருவார்ல யாரு? பல்கலைக்கழக சட்டம், கல்கத்தா பல்கலைக்கழக சட்டம். ஒருத்தர் வந்ததே அந்த வேலையை பண்ணுவார். ஆ, கர்சன். கர்சன் தான் வந்துட்டு பண்ணுவார் பல்கலைக்கழக சட்டம் எல்லாம் பண்ணுவார். 12th புக்கில் செகண்ட் லெசனில் இந்த சைடு ஓரமாக ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க வரிசையாக இயர். முசோலினி வெளியிட்ட பத்திரிகை அவந்தி தான் கரெக்டு. சரியா? ஏதாச்சும் தப்புன்னு சொன்னால் உடனே அதில் ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை. முசோலினி வெளியிட்ட பத்திரிகை அவந்தி. ஓகேவா? வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் வரும். முசோலினி வெளியிட்ட பத்திரிகை வந்து அவந்தி. முசோலினியை பற்றி ரொம்ப வதந்தியாக கிளம்பிட்டு இருந்தது, அவர் வெளியிட்ட பத்திரிக்கை அவந்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பன்னாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. சரி, யார் எதுக்காக யார் நிறுவியிருப்பாங்க? சும்மா ஒரு கெஸ். பன்னாட்டு கழகம் ஏன் வேண்டும், எதுக்காக பன்னாட்டு கழகம்? இப்போ பன்னாட்டு கழகங்கிறது நம்ம பிற நாடுகளுடைய ஒரு அமைதி பாங்கை ஏற்படுத்துறது தான். ஓகேவா? வெர்சலைஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்களே, வெர்சலைஸ் அப்படிங்கிற ஒரு இது மூலியமாக, ட்ரீட்டி மூலியமாக தான் அந்த பன்னாட்டு கழகம் ஏற்படுத்தப்பட்டது. யூஎன் சபையால் ஏற்படுத்தப்பட்டது 1920. இப்போது 1914-1918 என்ன நடந்துச்சு? ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். அதுக்கப்புறம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. 1919 பேச்சுவார்த்தை நடந்து அந்த உடன்படிக்கைப்படி 1920 பன்னாட்டு கழகம் ஏற்படுத்தினாங்க. உங்களுக்கு டாப்பிக்கே வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு இருக்கு, அது ரிலேட்டடாக தான் இந்த கொஸ்டின் இருக்கு. இந்தியாவில் முதல் நகராட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம் இயர் 1688. ஓகேவா? எல்லாமே 8 தான் வரும். 1688 இந்தியாவில் முதல் நகராட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம், முனிசிபல் கார்பரேஷன் வந்து நம்ம மெட்ராஸ் தான். 1688. அப்புறம் மாவட்ட ஆட்சியாளர் பதவி முதன் முதல்ல யாரால் உருவாக்கப்பட்டது? வாரன் ஹேஸ்டிங்ஸ். மாவட்ட ஆட்சியாளர் எந்த இயர், இயர் சொல்லிடுங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் எந்த இயர், எந்த இயராக இருக்க வாய்ப்பு இருக்குது? 1780 1870 1880 1890 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிற ஒரு 1772. ஓகேவா? வாரன் ஹேஸ்டிங்ஸால் மாவட்ட ஆட்சியாளருங்கிற பதவி முதன் முதல்ல யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸ். நச நசன் சத்தம் தான் வருது, ஆன்சர் வரல. தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை யாருடைய தம்பி சேரன் செங்குட்டுவன்? இளங்கோவடிகளோட அண்ணன். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, தம்பி தான் இதில் அரசு ஆளுவான் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அவர் தான் சிலப்பதிகாரத்தை எழுதுவார். அதில் கண்ணகியோடது தான் பத்தினி வழிபாடாக சொல்லி இது பண்ணுவாங்க. கண்ணகிக்கு அந்த கல்லை எங்கேருந்து கொண்டு வந்து வருவார்? இமயமலையிலேருந்து கொண்டு வருவார். சரியா? சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் எந்த வருஷம்? 1925. பெரிய அந்த சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் கரெக்டு தான் குடியரசு. பெரியாருடைய பத்திரிகைகள் சொல்லுங்கள். குடியரசு, புரட்சி, விடுதலை, ரிவோல்ட்டு, இன்னொன்று பகுத்தறிவு. இயர் சொல்லுங்கள். குடியரசு 1925. ரிவோல்ட்டுங்கிறது தமிழ் பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை, அது மட்டும்தான் வச்சோம். ஆங்கில பத்திரிகை. பகுத்தறிவு எந்த வருஷம்? 1934. விடுதலை 1935. புரட்சி 1933. புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை 1933, 1934, 1935, குடியரசு 1925. அதுக்கப்புறம் ரிவோல்ட்டு 1928. 25, 28, 33, 34, 35. அவ்வளோதான். சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசு தான். சரிங்களா?
சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு நடைபெற்ற இடம். முதல் மாநாடு ஈரோடா, விருதுநகரா, செங்கல்பட்டா? செங்கல்பட்டு. தலைவர் ஃபர்ஸ்ட் தலைவர் சவுந்தரராஜ பாண்டி. சரி, அடுத்தது ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் முத்து கிருஷ்ணப்பர். ஓகேவா, முத்து கிருஷ்ணப்பர் தான் ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர். முத்துவடகநாதர் யாரு? வேலு நாச்சியாரோட கணவர். அவர் எப்போ செத்தாரு? வருஷம் 1772. 72ல செத்துட்டாங்க. அடுத்து 8 வருஷம் கழித்து நம்ம வேலு நாச்சியார் போருக்கு 1780ல் திருப்பி காளையார் கோவிலை கைப்பற்றுவாங்க. வேலு நாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணவர் யாரு? திண்டுக்கல் கோபால நாயக்கர். அவருக்கு யார் நிறைய குதிரைப்படை காலாட்படையெல்லாம் அனுப்பினவர்? ஹைதர் அலி. ஓகேவா, இதெல்லாமே கேட்டிருக்காங்கப்பா. மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி கூறுகிறது. மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டன. இதுல இருக்கிறது தப்பு. ஆன்சர் கரெக்டா சொல்லு. ஆமா, மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி தான் சொல்லுது. ஏன்னா மதுரை மாங்குளம், மதுரையினாலே யாரு? பாண்டியர்கள். அப்படி யோசிக்கணும்ல, மாங்குளம்னாலே மதுரை. அப்ப மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி தான் சொல்லுது. மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களால தான் பொறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது வந்து சங்க காலம், அந்த சைடு எப்போது நமக்கு எழுத்து வடிவம் எப்படி இருந்துச்சு? தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் இருந்துச்சு. கீழ்கண்ட கூற்றுகளில் எவை உண்மையானவை? சங்க காலத்தில் அரசுரிமை வந்து பரம்பரையானது. அரசர் கோ என அழைக்கப்பட்டார். கோ என அழைக்கப்பட, கோ என்றால் அரசன். ஓர் எழுத்து ஒரு மொழியெல்லாம் தெரியும்ல? ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை, அதை மட்டும் சொல்லிடுங்க. அப்பாடா, புனித டேவிட் கோட்டை ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சது ஜார்ஜ் கோட்டைனா சென்னைன்னு தெரியுமா? அப்போ செகண்ட் வந்துட்டு மூணுன்னு இருக்குது, ரெண்டே மட்டும்தான். ஃபஸ்ட்டும் வராது, ஃபோரும் வராதுன்னு ஃபஸ்ட்டே அடிச்சிடணும். அப்போ இந்த ரெண்டுல அடுத்து வில்லியம் கோட்டை கல்கத்தான்னு தெரியுமா? அப்போ தேர்டு ஒன்ல ஃபஸ்ட்டுன்னு இருக்குது, இதுதான். அப்போ இதுதான் ஆன்சர். இப்படி தான் போடணும். தெரியாத கொஷினுக்கு எலிமினேஷன் மெத்தடு தான் யூஸ் பண்ணணும். சரியா, இந்த கொஷின் தெரிலனா அதுக்கு என்னென்ன ஆன்சர் வராதுன்னு சொல்லி எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வருமா அது வருமானு 50-50 சான்ஸ் இருக்கதை செலக்ட் பண்ணணும். புரியுதா? தவறான இணை. நெற்கட்டுஞ்சவல ஆட்சி பகுதி புலித்தேவர். பாஞ்சாலங்குறிச்சி தான் கட்டபொம்மன். சரியா, மங்கள் பாண்டே வந்து ராணி லட்சுமி பாய், வேலு நாச்சியார், கட்டபொம்மன்கிறவர் பாஞ்சாலங்குறிச்சி, நெற்கட்டுஞ்சவல் புலித்தேவர். சரியா, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து குரல் கொடுத்த பாளையக்காரர் யாருன்னா நம்ம பூலித்தேவர் தான். இது திருச்சி பிரகடனம் வெளியிட்டது. மருது சகோதரர்கள் இயர் தெரியுமா? 1801 திருச்சி பிரகடனம். அதான் ஜம்பத்தீவு பிரகடனம்னு சொல்லுவோம் இல்லையா. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர். வருஷம் வருஷம் 1498. ஓகேவா, 1498 வாஸ்கோடாகாமா. எங்கே வந்தார், எங்கே வந்து இறங்கினாரு? ஆ, கோழிக்கோடு, காலிக்கட்டில். காலிக்கட் தான் தமிழக கோழிக்கோடு. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடாகாமா. எந்த பயணி? பாரசீகமா, போர்ச்சுகீஸா, வெனிசா? ஆ, போர்ச்சுகீஸ பயணி. ஐரோப்பாவில் போர்ச்சுகீஸ் பயணி. ஐரோப்பாவிலிருந்து இந்தியா நேரடினா வாஸ்கோடாகாமா. எந்த வருஷம், எந்த இடம், எந்த பயணி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். மார்க்கோ போலா எந்த பயணி? வெனிசு நாட்டு பயணி. மார்க்கோ போலாங்கிறவர் வெனிசு நாட்டு பயணி. காஞ்சிபுரத்தை கடிகை நகரம். காஞ்சிபுரம்னா என்ன, எந்த நகரம், ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க? அது இல்லாமல் நிறைய பள்ளிக்கூடங்களும் இருந்தது காஞ்சிபுரத்தில் தான். 1964 உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் யார்? யாசர் அராபத். எந்த புக்கில் இருக்குது, எந்த ஸ்கூல் புக்? 9th book. சரி, 9th or 10th வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப 9th 10th தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இது கேட்குறாங்க. 11th-லையும் 12th-லையும் பின்னாடி இருக்கும். அந்த லெசன் எல்லாம் சும்மா ரீட் பண்ணால் ஆப்ஷனில் நம்ம பார்க்குறப்ப நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா, தமிழ்நாடு காவல்துறையில் குடிமக்கள் பாதுகாப்புக்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட கைபேசி செயலின் பேர். இது ஹிஸ்ட்ரியிலேயே வரும், சொல்லுங்கள். சரி, ஆன்சர் காவல் உதவி. காவலனுங்கிற ஆப் எதுக்கு? பெண்களுக்கு. காவல் உதவி தான் வந்துட்டு குடிமக்கள் பாதுகாப்புக்காக தமிழகத்தில் இது பண்ணுது.